ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈரமான ரோஜாவி சீரியலில் நடந்துச்சுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்துட்டு மலர் வந்து வெற்றிக்காக வந்துட்டு பஜ்ஜியெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுப்பாங்க. அதாவது ரூமுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு சொல்லுவாங்க, மாமா நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு பாருங்க அப்படின்னாடி பஜ்ஜி செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் இது சாப்பிட்றதுக்கு முன்னே ஒரு கண்டிஷன் வேறு போட்டுருவாங்க. ஆமாம், என்னென்ன உனக்கு இதில் வந்துட்டு நான் செஞ்சது இருக்குது, அகிலா செஞ்சது இருக்குது, ரெண்டு பேரில் யார் செஞ்சதுன்றத கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கேட்டோடனே உடனே சாப்பிட்டு பார்த்துட்டு உடனே கண்டுபிடிச்சிடுவார், சட்னி வந்துட்டு அகிலா செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பொய்க்க சொல்வார். வச்சு அகிலா செஞ்சது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பார். உடனே செல்லம்மா வந்துட்டு மலருக்கு வச்சுட்டு போங்க மாமா, நான் எப்போ எதுவும் செஞ்சாலும் வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறதே இல்லை, இப்படி தானா என்னோடய டேஸ்ட் உங்களுக்கு இன்னுமா தெரியலை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே அவர் போய் சொல்லுவார், லூஸ் நான் நீ செஞ்சுன்னு தெரியும் தான், சும்மா ஃப்ராங்க் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி செல்லம்ம சண்டை பிடிச்சிக்குவார். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, வேணா நம்ம வேணா ரெண்டு பேரும் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார் மலர். கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அதை வச்சு ஒரு ரொமான்ஸ் சீன் ஒன்று வேறு க்ரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தா அகிலா அகிலாவோட ஹஸ்பண்டும் ரூமில் இருக்கும்போது யோசிச்சுட்டு இருப்பார். அகிலா ஹஸ்பண்ட் வந்துட்டு ஐயோ இந்த லாக்டவுன் டைமில் வெளியிலையும் போகலாம், வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுட்டாங்களே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு அகிலா பச்சியோடு வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸ்மெல்லையே அவர் எழும்பிடுவார். எழும்பி உட்காந்து பார்ப்பார், அகிலா வந்து பச்சியோடு உட்காந்து தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவர் அவங்க சாப்பிட்றது பார்த்துட்டு இருந்தோம் சொல்லுவாங்க, அப்படி பார்த்துட்டு இருக்காது எனக்கு வயிறு வலிக்கும் இல்லை, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு நீ செஞ்சுதானே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்துருவார். அதுக்கப்புறம் வந்துட்டு வேணாம் தானே அப்போ பார்க்காதீங்கன்ற மாதிரி அகிலா சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அகிலாவை வந்துட்டு மலர் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உடனே பச்சியை வச்சுட்டு அகிலா வெளியில் போயிடுவாங்க. வெளியில் போன உடனே அப்பா அப்பா போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பச்சியாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி எழுப்பிட்டு போயிட்டு சாப்பிட்டு பார்ப்பார். சாப்பிடும்போது அகிலா வந்துடுவாங்க. வந்தோடனே வந்துட்டு பின் ரெண்டு இரும்புவாங்க. இரும்புனோடனே சொல்வார், இல்லை எப்போ இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், வேறு எதுக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை இல்லை இது உனக்காக தான் கொண்டு வந்தது சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி சரி பசி பொறுக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பஜ்ஜியில் ஒரு பஜ்ஜி சாப்பிடுவாருன்னு பார்த்தா மொத்தமாக எல்லாத்தையுமே சாப்பிட முடிச்சிடுவாருங்க. சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு மேலே மொட்டை மாடிக்கு போவார். அங்கே பார்த்தா வெற்றி வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருப்பார். எடுத்துகிட்டு இருந்தோடனே போயிட்டு இருக்கப்பறம் என்னன்னா அவ அன்னைக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறிய அப்படின்னே ஆமாண்டா அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கழிச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் கழிச்சிட்டு இருக்கும்போது இன்னும் பஜ்ஜி சாப்பிட்டியா அப்படின்னா சாப்பிட்டேன் அப்படின்னோடனே சாப்பிட்டேன் அதே என்ன ஒரு மாதிரி சளிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு உனக்கு சொல்வார். உனக்குன்னா பரவாயில்ல ரொமான்ஸ் நடந்திருக்கும், எனக்கு ரொமான்ஸாக நடந்திருக்க போகுது உனக்கு தான் தெரியுமே அப்படின்னு உடனே கேட்பார். வெற்றி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்னதான் பிரச்சனை அப்படின்னு உனக்கு ரெண்டு பேருமே ஒட்டுறீங்கல்ல இப்போ பார சண்டை பிடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பார். கேட்டோடனே சொல்லுவார், ஆனால் உனக்கு தான் தெரியும் இல்லை எங்கள் ரெண்டுக்குமே செட் ஆகாதுன்னு சொல்லி உங்களுக்காக தான் நாங்கள் வந்துட்டு அந்த கொடைக்கானலுக்கு வந்தது எல்லாமே உங்களுக்காக தான், எங்கள் ரெண்டு பேருக்குமே செட் ஆகாது, உங்கள் ரெண்டு பேருக்காக தான் நாங்கள் சேர்ந்துருந்தோம், இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அப்போவே பிரிஞ்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சொல்லிட்டு வந்துட்டு அவளையும் காய்ச்சிட்டு போவார். எனக்கு பிடிச்சிருக்கு தான் இருந்தாலும் எங்கள் ரெண்டு பேருக்குமே செட் ஆகலைன்றாலும் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒன்றா இருக்க இஷ்டம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இது சரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். இதை பற்றி இதுக்கு மேலே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெற்றி இருந்து யோசிப்பார். என்னதான் இருந்தாலும் என்னதான் சண்டை பிடிச்சாலும் கடைசியில் ரெண்டு பேரோட மனசு ஒத்து போனிச்சான் சேரத்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு அவர் பிளான் பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கு அடுத்த சீனில் வந்துட்டு மலர் வந்துட்டு நைட் வந்து ரூமில் உட்காந்துட்டு வந்துட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு மலரோட மாமி வருவாங்க அங்கே, அதாவது வெற்றியோட அம்மா வருவாங்க. வந்து வந்துட்டு மலரை கூப்பிடுவாங்க. மலர் பதட்ட விட்டு எழும்புனா எதுக்கு இப்போ பதறி போய் எழும்புறேன்னோடைய இல்லை நீங்கள் கூப்பிட்டீங்க இல்லையா அதனால தானோடைய சரி சரி பதறாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு என்னதுக்காக வந்தீங்க சொல்லுங்கள் அவரை கூப்பிட வேணாம் அவரே பார்க்க வந்தீங்கன்னு இல்லை இல்லை நான் ஒன்றை தான் பார்க்க வந்தேன், எனக்கு காலையிலேருந்து வேலை செஞ்சு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நீ கொஞ்சம் கிச்சனில் போய் ஒரு வேலை செஞ்சு வச்சிருவியானோ ஆ சரின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வேலை சொல்ல எடுப்பாங்க. அதாவது வீட்டில் அன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்ல வருவாங்க. அதுக்கு முன்னாடி மலர் எல்லாத்தையுமே சொன்ன உடனே அப்போ மலருக்கு வீட்டில் நடக்கிற எல்லாமே தெரிஞ்சு தான் இருக்குன்னு அவங்களுக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கும். இவங்க ரெண்டு பேரும் கதைச்சிட்ருக்கதையும் பின்னிக்கிறது ஈஸ்வர கூட ஒருத்தவங்க சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த குண்டம்மா அவங்க பார்த்துருவாங்க. எனக்கு அவங்க பெருமை தெரியாது. அவங்க பார்த்துட்டு வந்துட்டு ஈஸ்வரை பார்த்துட்டு என்னது மாமியாரும் மருமகளும் ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க இதை விடக்கூடாது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஈஸ்வரிகிட்ட போய் சொல்லுவாங்க. ஈஸ்வர் ஈஸ்வரே அங்கே ரெண்டு பேரும் என்னமா கழிச்சிட்ருக்காங்க தெரியுமான்னு சொல்லி நல்லா ஒரு கொளுத்து கொளுத்தி போட்டு விட்ருவாங்க. கொளுத்தி போட்டோடனே ஈஸ்வர் ரொம்ப காண்டாகி இரு நான் போய் அவங்கள்ட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ரெடியாகும் போது அவங்களோட சின்ன மாங்கனை வந்துடுவாங்க. வந்தோடனே என்ன புதுசாக இருக்கு இதெல்லாம் அப்படின்னோடனே இல்லை அவங்க உடனே சொல்லுவாங்க இல்லை இது பழைய சாரி தானேன்னு சொல்லி ஒரு டைமிங்கில் ஒரு காமெடி ஒன்று போடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க நான் சாரியை சொல்லலை நீங்கள் அவள் கூட போய் கதைச்சிட்டு இருந்ததை சொன்னேன் அப்படின்னு உடனே
இப்போ கிச்சனுக்குள்ளேலாம் போக விட்டுட்டீங்க போல் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவளை கிச்சனுக்குள்ளே அனுப்புனா உனக்கு என்ன எரியுது அவங்க கேட்டதோடு இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.